பயிற்சி 4.1 ஃபோர்த் சம் பார்க்கலாம். படத்தில் எம் என் ஸோ இப்படி போட்டிருந்தா என்னது? இணை கோடுகள்னு அர்த்தம். அப்ப எம்மும் என்னும் என்னது இணை கோடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து படத்தை பார்க்கலாம். இதுல எம்மு என்ன என்னது இணை கோடுகள். ஸோ ரெண்டு கோடுகளும் பாருங்க, ரெண்டு கோடுகளும் பாருங்க, இணையா இருக்குது, ஒரே தளத்துல இணையா செல்லுது. எல் எல்லானது குறுக்கு வெட்டி. ஸோ இந்த ரெண்டு இணை கோடுகள் என்ன செய்யுது, ஒரு கோடு வந்து கிராஸ் பண்ணுது பார்த்தீங்களா, அது என்னது எல் குறுக்கு வெட்டி எனில். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, கோணம் 1 கோணம் 2 ஈக்குவல் டு 11:7 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 11:1 இந்த ஈஸ்ட் அப்படின்னால என்னது பங்கு அல்லது மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 10 இவ்வளோ மடங்கு இருக்கு, 20 இவ்வளோ மடங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கோணம் 1 வந்து என்னது 11 மடங்கு இருக்கு, கோணம் 2 அதாவது கோணம் 1 வந்து என்னது 11 மடங்கு இருக்கு, கோணம் 2 வந்து என்னது 7 மடங்கு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 1ங்கிறது என்னது இந்த இருக்கு. ஸோ 1ங்கிறது நமக்கு இந்த இருக்கு, இந்த 1 2 வந்து இந்த இருக்கு, இந்த 2. ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் வந்து ஹாஃப் தான் மட்டும் பாருங்களேன், அதே டயக்ராமை நான் இங்கிட்டு வரைகிறேன். ஸோ இந்த கோடு இருக்குது, நடுவில் வந்து ஒரு கதிர் போகுது, இதுதான் வந்து கோணம் 1, இதுதான் வந்து கோணம் 2. ஸோ இது வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நேரிய கோணம் மாதிரி இருக்கா. ஸோ நேரிய கோணம் மாதிரி வந்து இது இருக்குது, அதாவது ஒரு கதிர் ஒரு கோட்டின் மீது செல்லும் போது உண்டாகும் அடுத்துள்ள கோணங்களின் கூடுதல் சமம் எனில் அந்த கோணம் என்னது நேரிய கோணம் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் என்றால் என்ன. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதிர் போகுது, இந்த கதிர் வந்து என்னது ஒரு கோட்டின் மீது செல்லுது, செல்லுது வந்து அடுத்துள்ள கோணமா, 1 அடுத்துள்ள கோணம் என்னது 2. ஸோ 2 அடுத்துள்ள கோணம் 1, அப்போ இது நேரிய கோணமாக இருக்குது, ரெண்டு கோணங்களின் கூடுதல். இப்போ கோணம் 1 பிளஸ் கோணம் 2 கூடுதல் என்னது நமக்கு 180 டிகிரின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த அப்போ இங்கே பார்த்துக்கோங்க, கோணம் 1 வந்து நமக்கு என்னது 11, இது வந்து 11x வச்சுக்கலாமா. அப்போ கோணம் 2 வந்து என்னது நமக்கு 7. ஸோ இது வந்து 7x வச்சுக்கிறோம். இந்த 2 கூடுதல் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க 180 டிகிரி. இப்போ 11x பிளஸ் 7x ஈக்குவல் டு என்னது 180 டிகிரி. 11x 7x கூட்டினா என்ன வரும், 18x ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பெருக்கல் 18 போகும்போது வகுத்தல் 18 ஆகும், ஓர் 18 18 ஓர் 18 18 10. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 10 டிகிரி. இப்போ இந்த எக்ஸை வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம இந்த 11x 7x அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கோணம் 1 ஈக்குவல் டு 11x அப்படின்னா என்னது 11 × 10 ஈக்குவல் டு 110 டிகிரி. அடுத்து கோணம் 2 ஈக்குவல் டு என்னது 7x ஈக்குவல் டு 7 × 10 ஈக்குவல் டு என்னது 70 டிகிரி. இப்போ இதுலேருந்து கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 8 கோணங்களையும் காணுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், அப்போ 8 கோணங்கள் வந்து என்ன செய்யணும், இந்த டயக்ராம்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து நம்ம 2 கோணம் கண்டுபிடிச்சிட்டோம், கோணம் 1 கோணம் 2. ஸோ மீதம் இருக்கிற 6 கோணங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த டயக்ராம்லேருந்து எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 110 டிகிரியாக இருக்கிற கோணங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம், அடுத்து வந்து 70 டிகிரி இருக்கிற கோணங்களை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ படத்தில் பாருங்கள், கோணம் 1 வந்து என்னது நம்ம 110 டிகிரி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து என்ன செய்யணும், 6 கோணங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1க்கு இன்னும் அடுத்து 110 டிகிரி வேறு எந்த கோணம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒத்த கோணங்கள் வந்து நம்ம படிச்சிருக்கோம், அதாவது இப்போ இந்த டயக்ராம் வந்து நான் இங்கே வரையறேன் பாருங்கள். ஸோ ஒரு குறுக்கு வெட்டி இருக்குது, ரெண்டு இணை கோடுகள் போகுது, இது வந்து கோணம் 1. இப்போ இதே லைனில் பார்த்தீங்கன்னா இந்த கோணம் 5 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒத்த கோணங்கள்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கோணம் 1 அண்டு கோணம் 5. ஸோ கோணம் 1 கோணம் 5 இது வந்து என்னது ஒத்த கோணங்கள். ஸோ ஒத்த கோணங்கள் என்னது நமக்கு சமம். அப்போ கோணம் 1 110 டிகிரினா கோணம் 5 எத்தனை இருக்கும், 110 டிகிரியாக தான் இருக்கும். ஏன்னா ஒத்த கோணங்கள் சமம்னா இது 110 டிகிரினா இதுவும் 110 டிகிரி. ஸோ பார்த்தீங்களா இந்த ஒரே லைனில் வருது, அதனால இது என்னது ஒத்த கோணங்கள். அப்போ கோணம் 5 ஈக்குவல் டு என்னது 110 டிகிரி.
அடுத்து பாருங்க, இப்போ இந்த அஞ்சு வச்சு என்ன செய்யலாம் நம்ம? அடுத்து இன்னொரு டயக்ராம் வரையணும் பாருங்க. குறுக்கு வெட்டி ரெண்டு இணை கோடுகள் போகுது. ஸோ இது வந்து கோணம் அஞ்சு. இதுக்கு நேர் ஆப்போசிட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு கோணம் மூணு. இதை என்ன சொல்லுவோம், ஒன்று விட்ட கோணம். ஸோ இந்த பக்கம் ஒரு கோணம், இந்த பக்கம் ஒரு கோணம். அப்போ இந்த இது என்னது, கோணம் அஞ்சு மற்றும் கோணம் மூணு என்னது, ஒன்று விட்ட கோணங்கள். ஸோ ஒன்று விட்ட கோணங்கள் என்னது சமம். ஒன்று விட்ட கோணங்கள் சமம்னா என்னது, கோணம் அஞ்சு 110 டிகிரினா அப்போ கோணம் மூணு எத்தனை, 110 டிகிரி. அப்போ கோணம் மூணு கண்டுபிடிச்சிட்டோம், 110 டிகிரி. அடுத்து வேறு எதுலலாம் நம்ம 110 டிகிரி போட முடியலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோணம் அஞ்சு இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராம் செகண்ட் டயக்ராம். இப்போ இதை வந்து நம்ம உதவி படம்னு கூட பேர் வச்சுக்கலாம், உதவி படம் அப்படின்னு. இந்த கோணம் அஞ்சு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டயக்ராம்லேருந்து எடுத்துருக்கேன். கோணம் அஞ்சு, இதுக்கு கீழே அப்படியே இன்னொரு கோணம் இருக்குது என்னது, ஏழு. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம், அதாவது இரு கோணங்கள் வெட்டி கொண்டால் இந்த கோணமும் இந்த கோணமும் நம்ம என்ன சொல்லுவோம், குத்தெதிர் கோணங்கள்னு சொல்லி சொல்லுவோமா. இப்போ கோணம் அஞ்சும் கோணம் ஏழும் நமக்கு என்னது, குத்தெதிர் கோணங்கள். ஸோ குத்தெதிர் கோணங்கள் வந்து என்னது, சமம். அப்போ இங்கே வந்து இப்போ 11 டிகிரினா இங்கேயும் என்னது 11 டிகிரி தான். அப்போ கோணம் அஞ்சு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், 110 டிகிரி. அப்போ கோணம் ஏழு நமக்கு என்னது, 110 டிகிரி தான். அப்போ கோணம் ஏழு என்னது, 110 டிகிரி. ஸோ இது வந்து நம்ம இப்போ 110 டிகிரி நாலு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு வந்து தெரிஞ்சது கோணம் ரெண்டு வந்தது என்னது, 70 டிகிரி. ஸோ இப்போ கோணம் ரெண்டு பார்த்துக்கோங்க, கோணம் ரெண்டு இப்போ டயக்ராம்லேருந்தே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ குறுக்கு வெட்டி இன்னொரு கோடு போகுது. ஸோ இது வந்து என்னது, இரு கோடுகள் வெட்டி கொள்கிற மாதிரி இருக்குது. அப்போ இது கோணம் ரெண்டு, இதுக்கு கீழே ஆப்போசிட்டில் பாருங்கள் கோணம் நாலு. அப்போ கோணம் ரெண்டு அண்டு கோணம் நாலு நமக்கு என்னது, குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணம்னா என்னது, குத்தெதிர் கோணங்கள் சமம். ஸோ கோணம் ரெண்டு வந்து நமக்கு 70 டிகிரி அப்படின்னா கோணம் நாலும் 70 டிகிரி தான். அப்போ கோணம் நாலு ஈக்குவல் என்னது, 70 டிகிரி. இப்போ கோணம் நாலு வந்து நமக்கு என்னது, 70 டிகிரி. ஏன்னா கோணம் ரெண்டு எத்தனை, 70 டிகிரி தான். ஸோ இப்போ வந்து அடுத்து மொத்தம் எத்தனை கோணம் இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, இன்னும் ரெண்டு கோணங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோணம் ரெண்டு கோணம் ஆறு. ஸோ பாருங்க, இப்போ ஒரு குறுக்கு வெட்டி ரெண்டு இணை கோடுகள் போகுது, இங்கே கோணம் ரெண்டு இருக்கு, அதே இது பாருங்க கோணம் ஆறு. இந்த இடத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா, கோணம் ஒன்று கோணம் அஞ்சு ஒத்த கோணங்கள்னு பார்த்தோமா, அதே மாதிரி பாருங்கள் கோணம் ரெண்டும் கோணம் ஆறும் நமக்கு என்னது, ஒத்த கோணங்கள். கோணம் ரெண்டு கோணம் ஆறு என்னது, நமக்கு ஒத்த கோணம். ஸோ ஒத்த கோணங்கள் வந்து சமம். அப்போ கோணம் ரெண்டு வந்து நமக்கு 70 அப்படின்னா கோணம் ஆறு எத்தனை, அதுவும் நமக்கு என்னது, 70. ஸோ ஏழு கோணங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், எட்டாவது ஒரே கோணம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கோணம் ஆறு இதுலேருந்தே இருக்குது. ஸோ மீதம் அதாவது 1, 2, 3, 4. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 இதுலேருந்தே நமக்கு தெரியுது 8ங்கிற நம்பர் தான் என்னது, விடுபட்டிருக்கு. ஸோ 8 எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, கோணம் இந்த 6 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 6க்கு நேர் ஆப்போசிட் என்ன இருக்குது, 8. அப்போ இது என்னது, குத்தெதிர் கோணம். கோணம் 6ம் கோணம் 8 என்னது, நமக்கு குத்தெதிர் கோணம். ஸோ குத்தெதிர் கோணங்கள் வந்து என்னது, சமம் அப்படிங்கிறதுனால கோணம் ஆறு வந்து ஏற்கனவே நமக்கு என்னது, 70 டிகிரி. அப்போ கோணம் எட்டும் நமக்கு என்னது, 70 டிகிரி தான். ஸோ இப்படி தான் வந்து என்னது, இரண்டு இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்போது நம்ம வந்து 8 கோணங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெஃபினேஷனில் படிச்சது தான், மொத்த கோணங்கள், ஒன்று விட்ட கோணங்கள், குத்தெதிர் கோணங்கள். குத்தெதிர் கோணம்னா என்னது, இரு கோடுகள் ஒன்று ஒன்று வெட்டி கொள்ளும்போது இதுதான் வந்து என்னது, குத்தெதிர் கோணங்கள். ஸோ ஒத்த கோணங்கள்ங்கிறது ரெண்டு இணை கோடுகளுக்கும் அப்படியே அதே லைன்லேயே வர்றதா ஒத்த கோணங்கள். ஒன்று விட்ட கோணங்கள் என்னது, இங்கிட்டு இந்த சைடு ஆப்போசிட்டில் அப்படியே வருது, ஆப்போசிட்டில் அப்படியே கை கொடுக்குற மாதிரி ஒத்த கோணங்கள். ஒன்று விட்ட கோணங்கள்னா அங்கிட்டு இங்கிட்டு ஒன்று விட்டு ஒரு லைன் விட்டு இங்கிட்டு வர மாதிரி. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு இணை கோடுகளை குறுக்கு வெட்டி வெட்டும்பொழுது 8 கோணங்களே கண்டுபிடிக்கலாம்.